செட்டிநாடு சிக்கன் கிரேவி தாளிக்கிறங்க பார்த்துக்குங்க. ஒரு 1.5 கிலோ சிக்கனுக்கு ஒரு 150 கிராம் ஆயிலுங்க. இப்போ பாருங்கள், இதில் வந்து கருவேப்பிலை, வரமிளகாய், பட்டை, சோம்பு, இது 4 ஐட்டம் இதில் இருக்குங்க. இது கூட வந்து கறி மசாலோட இந்த இலையை வந்து சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் போட்டிங்கன்னா பொரியணும். இந்த பிரியாணி இலை வந்து ஒரு 2 இலை போட்டிங்கன்னா நல்லா மணமாக இருக்குங்க. ஒன்றரை கிலோ செட்டிநாடுக்கு ஒரு பெரிய வெங்காயம் வெட்டினது ஒரு 150 கிராமுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கணும். ரெடியாக சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுக்கிட்டு ஒரு 100 சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணதில் ஒரு 100 கிராம் அதை போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு பொருள் வந்து நான்வெஜ்ஜில் நல்ல சுவை கிடைக்கணும்னா நம்ம போடுற அந்த மசாலா வந்து நல்லா ப்ரேவாகி அந்த ஆயில் வெளியே வந்துன்னா அந்த செட்டிநாடு உள்ளது எல்லாமே பொருள் நல்லா இருக்குங்க, சாப்பிட டேஸ்ட்டாக இருக்குங்க. அது நல்லா வேகாமல் டக்குன்னு கறியை போட்டு கொதிக்க வச்சிங்கன்னா சாதாரண குழம்பு சாப்பிட்ற மாதிரி இருக்கும், அந்த நான்வெஜ்ஜுக்கான அந்த டேஸ்ட்டே இல்லாமல் இருக்குங்க. நம்ம போடுற அந்த மசாலா வந்து நல்லா ப்ரேவாகி வரணும், வந்தால் மட்டும்தான் நான்வெஜ்ஜு சாப்பிட நல்லா இருக்குங்க. அதுவும் செட்டிநாடு விஷயம்லாம் செய்யணும்னா இந்த மாதிரி இரும்பு கடாயில் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. என்னென்ன மல்லித்தூள், தனி மிளகாத்தூள், மட்டன் மசாலா, மஞ்சத்தூள் எல்லாமே சரி பாதியாக மொத்தமாக சேர்த்து இந்த 1.5 கிலோவுக்கு நம்ம போடுறது ஒரு 75 கிராம். இந்த மாதிரி நல்லா டைட் ஆனதுக்கப்புறம் நம்ம போட்ட மசாலாலாம் அதுக்கப்புறம் நம்ம வச்சுக்கிற சிக்கனை அதில் போடுவோம். அந்த சிக்கனை இதில் அப்படியே போட்டு, இது 1.5 கிலோ சிக்கனுங்க, இந்த சிக்கனை அதை போட்டு அந்த மசாலா கூட அப்படியே கொஞ்ச நாள் திருப்பி விட்டிங்கன்னா லைட்டாக சிக்கன் அப்படியே அந்த பச்சைத்தன்மை மாறும். அப்போ வந்து ஒரு 1 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா செட்டிநாடு ரெடிங்க. 10 நிமிஷத்தில் செட்டிநாடு சுவையாக கிடைக்கும். இதுக்கு தேவையான எல்லாமே நம்ம போட்டோம், இதுக்கப்புறம் எதுவுமே கிடையாதுங்க. செட்டிநாடு கட்டியாக வரணும் அப்படின்னா ஒரு 50 கிராம் அரிசி மாவு அதை கட்டி இல்லாமல் கலக்கி ஊற்றுனீங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நான் சொன்ன அந்த கலர் அந்த சிக்கன் மாறுது பார்த்தீங்களா, ஹீட்டுக்கு அந்த சிக்கன் அப்படியே சுருங்குதுங்களா, அவ்வளோதான். இப்போ தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி எவ்வளோண்ணா? ஒரு நம்ம தான் 1.5 கிலோ சிக்கனுக்கு 1.5 கிலோ சிக்கனுக்கு நமக்கு 2 லிட்டர் தண்ணி வர அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். ஊற்றுங்க, லைட்டாக சும்மா ஊற்றுங்க. நம்ம 1.5 கிலோ சிக்கனுக்கு 2 லிட்டர் எசன்ஸுக்கான தண்ணியை 2 லிட்டர் ஊற்றுருங்க. அது கொதிச்சதுக்கப்புறம் நமக்கு 1.5 கிலோ தான் கிடைக்கும். ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சது. இது கொதிச்சு வர பார்த்து இறக்க பார்த்து இந்த இதுமா மேலே நிற்கிது பார்த்தீங்களா, அதே மாதிரி நிற்கும். நீங்கள் கூட வீட்டிலலாம் செய்யலாம், இந்த மாதிரி செய்ய சொல்லுங்கள், அப்படி இருக்கும் சாப்பிட. அம்மாப்பட்டியில் போனீங்கன்னா ஒரு பெரிய ட்ரைவிங் ஒரு 500 பேர் இருக்கும். அது
இதுக்கு வந்து நீங்கள் சொன்னதை கொடுங்க. இந்த செட்டிநாடு கறிலாம் நீங்கள் செய்ய பார்த்து உப்பு வந்து ஆரம்பத்துலேயே போட்டிங்கன்னா உங்களுக்கு பீஸ் வந்து உடஞ்சிருங்க. இதே வந்து நல்லா கொச்சதுக்கப்புறம் இறக பார்த்து அந்த உப்பு போட்டு இருக்கீங்கன்னா பீஸ் உங்களுக்கு முழுசாக கிடைக்குங்க, சுவையாக இருக்கும். நெய் எடுத்துட்டு வா.